தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. இன்னைக்கு விடியால நான் எந்திரிக்கும் போது என்ற அம்மா கண்ணை திறக்காம எந்திரி சாமி அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி எப்படி கண்ணை திறக்காம எந்திரிக்கலாம் எந்திரிக்க முடியும்? என்ற அம்மா என்னோட கண்ணை பொத்திக்கிட்டு கூட்டிட்டு போனாங்க. நான் என்னமோ சர்ப்ரைஸ் தான் இருக்குதுன்னு நினைச்சேனுங்க. ஆனா சாமி ரூம்ல போய் பார்த்தாக்கா பழம் கண்ணாடியில வச்சு போட்டிருக்காங்க. அது பார்த்து போட்டு தண்ணி வாக்க வர சொன்னாருங்க. தலைக்கு தண்ணி வாக்கு போட்டு புது புது துணி போட்டு மறுக்கா சாமி கும்பிட சொன்னாருங்க. நானும் நல்லா சாமி கும்பிட்டு போட்டு வந்தேனுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போனோம்ங்க. நானே என் அப்பிச்சி என்னோட அம்மிச்சி எல் என்ற அப்பா என்ற அம்மா எல்லாரும் ஜாலியாக போகணுங்க. எந்த கோயிலுக்கு போனோம்னு தெரியுங்களா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி ரோட்ல இருக்கிற ஈச்சராயர் கோயிலுக்கு தான் இங்க போனோம். அங்க போய் போட்டு பிள்ளையாருக்கு அரும்புல்லு தாமரையும் வாங்கி போட்டு போனோம்மா. கோயிலுக்குள்ள போன உடனே அங்க நிறைய பிள்ளையாரோட ஸ்டோரிஸ் இருந்துச்சுங்க. என்றப்பா அதை படிச்சு காமிச்சாருங்க. ஒவ்வொரு ஸ்டோரிஸும் கேட்கும் போதும் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சுங்க. எல்லா சாமியும் கும்பிட்டு போட்டு என்ற அப்பா ஒரு இடத்துல அமைதியா கண்ண மூடி கேக்குற சொன்னாருங்க. விநாயகர் கும்பிட்டு போட்டு வெளியே வந்தாக்கா அரசு மரத்துக்கு அடியில இன்னொரு விநாயகரும் இருந்தாங்க. அவரையும் கும்பிட்டு போட்டு வந்தேனுங்க. இந்த புத்தாண்டுல முதல் கடவுள் விநாயகரை கும்பிட்டு தானுங்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த புத்தாண்டு எனக்கு மட்டும் இல்லைங்க, லட்சியங்களை சுமந்திருக்கல எல்லாத்துக்கும் வெற்றி அணினு நான் வேண்டிக்கிறேனுங்க. மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிருங்க. போயிட்டு வரேனுங்கோ. Thank you.